நம்ம மகான்களும் மகரிஷிகளும் இன்னர் ஒர்க்கை பற்றி சொல்லியிருக்கிறத நம்ம குறிப்புகளை எடுத்துக்கிட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஃபோர் லைன்ஸை பார்க்கலாம். அறிவுடைமை என்பது யாதுன்ற மாதிரி நம்ம க்வெஸ்சன் ஆக்கிக்கலாம் அந்த சென்டென்ஸை. பிறரின் அறியாமையை மன்னிப்பதும் தனது அறியாமையை அகற்றுவதும் அறிவுடைமை. நம்ம மகரிஷிகளோட பாஷையில், பெரியவங்களோட பாஷையில் சொல்லணும்னா நம்மளோட கலங்கங்கள் நம்மளோட அறியாமைன்னு எடுத்துக்கலாம். நம்ம சைக்கலாஜிக்கலாக சொல்லணும்னா நம்ம மனதின், அதாவது ஆழ்மனத்தில் இருக்கிற கலங்கங்களோட நம்ம ரியாக்ட் பண்ணுறத அறியாமைன்னு எடுத்துக்கலாம். ஆழ்மனத்தில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது, நம்மளை அதை சேஃபாக பார்த்துக்குது, சர்வைவலுக்கு தேவையான அனைத்தையும் செய்யுது. அதில் வந்து எமோஷன்ஸ் நாலேஜோடு சேர்ந்துருக்கிறது. அந்த நாலேஜிலேருந்து எமோஷன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அதை வந்து அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை, நம்ம அதை சரணாகதி மூலமாக பண்ணுறோன்னு சொல்லலாம், இல்லைன்னா கான்ஷியஸ்னஸ் மூலமாக பண்ணுறோன்னு சொல்லலாம். நம்ம ஏன் அதை பிரிக்கணுன்றத முக்கியமாக சொல்கிறோன்னா அது நமக்கான சுதந்திரத்தை நமக்கு கொடுக்குது, நம்ம ரிஃப்ளெக்ஸாக இயங்கிறத தடுக்குது, அயரா விழிப்பு நிலையில் நம்ம ஆகாமிய கர்மத்தை தடுக்கிறதுக்கு அது பயன்படுது, விளைவறிந்த விழிப்பு நிலையில் செயல் விளைவை கணிக்க பயன்படுது, விரும்பும் விளைவை நிர்ணயிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை செயலாக்கிறதுக்கான சுதந்திரம் நமக்கு கிடைக்குது. அதாவது பழைய அனுபவத்திலேருந்து நம்ம அதை ரிஃப்ளெக்ஸாக ரியாக்ட் பண்ணாமல் அந்த பழைய அனுபவத்தினுடைய பாடத்தை நம்ம கற்றுக்கிட்டதை எடுத்துட்டு இந்த புதிய சூழ்நிலையில் அது நம்ம சர்வைவலுக்கும் எவல்யூஷனுக்கும் உதவியாக இருக்கான்றத நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உணர்வுகளில் உணர்ச்சிகளுக்கு அனுப்புறது மூலயமா, செயலுக்கு அனுப்புறது மூலயமா துன்பம் இழாத ஒரு நிலையை மனிதன் அடைய முடியும். மனிதன் பரிணாம வளர்ச்சியில் விலங்கினத்திலிருந்து வந்ததுனால ஏற்பட்ட பதிவுகளிலிருந்து வந்தது தான் அந்த கலங்கங்கள். அதனால் அது சர்வைவலுக்கு அந்த நேரத்தில் தேவையாக இருந்தது. அதில் இயற்கையினுடைய எந்த குறைபாடும் கிடையாது. இப்போ நம்ம மனிதன் என்ற நிலை அடைகிறப்போ அதை தாண்டி வர்றதுக்கான முயற்சிகள் நம்ம செய்கிறோம். அந்த அறியாமையை நம்ம நீக்கிறோம். அதுக்கான முயற்சிகள் தான் ஆன்மீக பாதையில் நம்ம பயணத்தை சுலபமாக்குது. அந்த விழிப்புணர்வு தான் நம்மளை சுலபமாக்குது. அதை நம்ம சில கேள்விகள் மூலமாக பார்க்கலாம். நம்ம அறியாமைக்கு மூல காரணமாக இருக்கிறது கலங்கங்கள். கலங்கத்துக்கு மூலம் செயல் விளைவுகளுக்காக மயக்க நிலையில் இருக்கிறது. மயக்கத்துக்கு மூலம் உணர்ச்சி வசப்பட்டு நம்ம செயல்படுறது. உணர்ச்சி வசப்பட்டு நம்ம செயல்படுறதுன்னா தற்காலத்து நிலைக்கு இது ஏற்றதா இல்லையான்ற யோசனை இல்லாமல் செயல்படுறது, பழக்கப்பதிவால் நம்ம செயல்படுறது, இல்லை பிறர் மன தூண்டுதலால் நம்ம செயல்படுறது. அறியாமை நீங்கணும், இங்கே மனப்பதிவுகள் நீங்கணும், அதில் இருக்க உணர்ச்சி நீங்கி அறுகுணங்கள் சீராகிறது மூலயமா நம்ம சிந்தனையில் தெளிவு ஏற்படணும். அந்த சிந்தனையின் தெளிவு அயரா விழிப்பு நிலையால் ஏற்படுறது. அதன் மூலமாக ஆகாமய கர்மம் தடுக்கப்படுறது. செயல் விளைவு சரியான விதத்தில் கணிக்கப்பட்டு பயனுள்ள விதத்தில் நம்ம முடிவுகள் எடுத்து உடல் உறுப்புகள் மூலமாக இயக்கம் பெறுறது. இதுக்கு உடல் நிதானத்துக்கு வரணும், ஃப்ரீக்வன்சி அந்த அளவுக்கு கம்மியாகணும். அதுக்கான பயிற்சிகள் உடல் இயக்க பயிற்சிகள், உடற்பயிற்சிகள், உயிர் பயிற்சிகள்னு மகரிஷி நல்ல வகுத்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது இந்த நிலைகளை நம்ம தானாக அடைகிறோம். மனம் கடந்த நிலையை அடைகிறோன்னு சொல்லலாம், இல்லைன்னா மனத்தின் முழுமை நிலையான, மனதின் புற உலகத்தில் செயல்படுற மனதின் மறுமுனையான இறைநிலை என்ற நிலையை அடைகிறோன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் அல்லது மனம் அற்ற நிலையன்னு எடுத்துக்கலாம். நம்ம இந்த நிலையில் இருக்கும்போது நம்மளோட உயிர் உணர்வும் அடுத்தவங்களோட உயிர் உணர்வோடு கலந்து பழக ஆரம்பிக்குது. இந்த உள்ளுணர்வு உயிர் உணர்வு நிலை செயல்களில் வெளிப்பட ஆரம்பிக்கும் நிலைக்கு நம்ம முன்னேறி போக முடியுது இந்த பயிற்சிகளால். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.